Excuse me, sir. கீர்த்தி மேல ஏதாவது கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்ட் ஆமா, ஆனா கீர்த்தி மேல இல்ல. கீர்த்தி அவளோட மொபைல் போன்ல கடைசியா இன்ஸ்டால் பண்ண ஆப் என்னன்னு தெரியுமா? உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்காவது கீர்த்தியோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் தெரியுமா? என்னைக்காவது கீர்த்தியோட வாட்ஸ்அப் சாட்ஸை செக் பண்ணிருக்கீங்களா? இந்த வயசுல கீர்த்திக்கு எதுக்கு மொபைல் போன்? கீர்த்தி டியூஷன் போற வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? கடந்த சில நாட்களா கீர்த்தியோட நடவடிக்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லையா? கவனிக்கலையா? அட்லீஸ்ட் உங்க பக்கத்து அபார்ட்மெண்ட் FF2ல யார் குடியிருக்காங்கன்னு தெரியுமா? நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. கீர்த்திய செக்ஷுவலா அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சது அவங்க கிளாஸ் டீச்சர். இனிமே கீர்த்திய FF2க்கு அனுப்பாதீங்க. உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. தொடுதலில் உள்ள நல்லது கெட்டதை குழந்தைகளுக்கு புரியும் விதத்தில் பயிற்றுவிப்பது மிக அவசியம். இதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்தே செய்ய வேண்டும். உங்கள் குழந்தையின் பாதுகாப்பு, நீங்கள் அவர்களை கண்காணிக்கும் விதத்திலும் நீங்கள் அவர்களுக்காக செலவிடும் நேரத்திலும் உள்ளது என்பதை உணருங்கள்.